சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் கிள்ளை பெருராட்சிக்குட்பட்ட சிங்காரத்தோப்பு சி மானம்பாடி திருவள்ளூர் குடியிருப்பு பகுதிகளில் புயல் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாழி தலைமையில் தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, கிள்ளை நகர செயலாளர் விஸ்வநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பெருராட்சி பகுதிகளில் 17-18 வார்டுகளில் புயல் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 400 குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. இதில் சிதம்பரம் நகர நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாகச்செல்லப்பன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர், முகாம் செயலாளர்கள் ராஜ்கிரைன், ஒன்றிய இணை செயலாளர் ஜெகன், புவனகிரி நகர செயலாளர் தில்லை கோவிந்தன், நகர நிர்வாகிகள், நகர பொருளாளர் ஜோதிபாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி சட்டமன்ற தொகுதி பகுதிகளில் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆணைக்கிணங்க உத்தரவுக்கிணங்க இந்த பகுதியில் உள்ள புவனகிரி நகரப்பகுதியில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டு அடிப்படையில் குடும்ப அட்டை அடிப்படையில் தலா 5 கிலோ அரிசி வழங்கி வருகிறோம். சுமார் ஆதிவராகநாதம் காலனி பகுதியைச் சேர்ந்த சுமார் 400 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ வீதம் அரிசி வழங்கி வருகிறோம். அதேபோன்று இந்த புவனகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பூதவராயன்பேட்டை, தொண்டராயன்பட்டு, அழிச்சிக்குடி, பத்ராயந்தத்து, மிராவலூர், மஞ்சக்கொள்ளை போன்ற அனைத்து கிராமங்களுக்கும் தலைவர்களுடைய பெரும் முயற்சியால் இந்த மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலா 5 கிலோ வீதம் சுமார் 4000 குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த பணிவார்ந்த இந்த தொகுதியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழக அரசு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் நிவாரண உதவி இதுவரையிலே வழங்கவில்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் குடும்ப அட்டை வீதம் தலா 5000 வழங்க வேண்டும் என்று நமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். எனவே இந்த சிறிய அளவிலான இந்த முயற்சியை நீங்கள் மனமுகர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆதிவராகநாதம் கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு போக்குவரத்துக் கழக வேலூர் மண்டல அலுவலகம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் கொடியேற்றி பெயர் பலகை திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் நீலச்சந்திரகுமார் கலந்து கொண்டு கொடியேற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்டல பொருளாளர் விநாயகமூர்த்தி, மண்டல துணை செயலாளர் அமர்நாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலச்சந்திரகுமார், மாநில அமைப்பு செயலாளர், வேலூர் மாவட்டம். எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க வேலூர் மாவட்டத்தில் இன்று போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக 3 டிப்போக்களில் எழுச்சிமிகு கொடியேற்று விழா, பெயர் பலகை திறப்பு விழா போன்ற நிகழ்ச்சிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. கொரோனா காலத்தில் தொழிலாளர்கள் எத்தனையோ இடர்பாடுகளை தங்களுடைய குடும்பங்களையே கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தபொழுது கூட எழுச்சி தமிழரினுடைய ஆணையை ஏற்று தங்களிடம் இருந்த கடைசி பணத்தில்
அல்லது அவர்களுடைய வீட்டில் இருந்த ஒரு பவுண்ட் ஒரு கிராம் தங்கத்தை கூட அடகு வைத்து அதன் மூலமாக இன்று கொடியேற்று நிகழ்ச்சி முதற்கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் யாரிடமும் கையேந்தாமல் சுயமரியாதையோடு அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட்டது பாராட்டுதலுக்குரிய ஒரு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஒன்றியத்துக்குட்பட்ட புதுவராயன்பேட்டை ஊராட்சியில் புயல் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 400 குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலா 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வாகச்செல்லப்பன், புவனகிரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர், புவனகிரி மைய ஒன்றிய செயலாளர் பூஜா செந்தில், ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி பழனிசாமி, ஒன்றிய துணை பொருளாளர் ராமதாசு, ஒன்றிய துணை பொருளாளர் அசோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவனுடைய ஆணைக்கிணங்க 5 கிலோ தலா குடும்ப அட்டை வீதம் அனைத்து கிராமங்களுக்கும் முடிந்தளவிற்கு வழங்கி வருகிறோம். அண்மையில் ஏற்பட்ட புயல் வெள்ளம் காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய உத்தரவின் பேரில் அனைத்து கிராமங்களுக்கும் இந்த சிறிய முயற்சி சிறிய பணி முடிந்த அளவிற்கு தலைவருடைய தகுதிக்கேற்ப முடிந்த அளவிற்கு 5 கிலோ வீதம் அரிசி வழங்கி வருகிறோம். எனவே இந்த கிராமத்து புதுவராயன்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நேரத்தில் இதை மனமுகர்ந்து பெற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் சுமார் 5000 மேற்பட்டோர் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றுள்ளனர். இவர்கள் பயிற்சி பெற்று கடந்த 24 ஆண்டுகளாகியும் இதுநாள் வரை வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பணி வழங்கக் கோரி நெய்வேலி மத்திய பேருந்து நிலையம் எதிரே அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட 300 மேற்பட்டோரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். அப்போது நயினார்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் அதியமான், தொழிலாளர் விடுதலை முன்னணி தலைவர் மன் திருநாவுக்கரசு மற்றும் காசிநாதன், ராஜேந்திரன், துரை மருதமத்து, மோகன், மாயகிருஷ்ணன், வீராசாமி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். அப்ரண்டிஸ் முடித்த நண்பர்கள் என்கிற ஒற்றை சொல்லை மட்டுமே இலக்காக வைத்து இங்கே அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்த தொழிலாளர்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள். இவர்கள் 1994 பிறகு இன்று வரைக்கும் இங்கே என்எல்சி நிறுவனத்திலே அப்ரண்டிஸ் முடித்தவர்களை ஒரு நபர்களை கூட நிரந்தர பணியிலே வேலையமர்த்தம் செய்யவில்லை. அதனால் இந்த மண்ணில் பிறந்தவர்கள், மண்ணின் மைந்தர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் இந்த மக்களுக்கு எங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குங்கள் என்று அறநெறி முறையிலே இங்கிருக்கிற நிர்வாகத்திற்கு அமைதியோடு அமைதி வழியில் இங்கு காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் தொழிலாளர் முதலை முன்னணி சார்பிலும் இந்த சகோதரர்களை வாழ்த்துவதோடு இந்த போராட்டத்திற்கு இந்த கட்சியும் தொழிற்சங்கம் என்றும் உங்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்விலே தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய தலைவர் அருமையண்ணன் மண் திருநாவுக்கரசு அவர்களும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் காசிநாதன் அவர்களும், அண்ணன் என் கே ராஜேந்திரன் அவர்களும், தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளர் சங்க தலைவர் பாலு அவர்களும் மற்றும் ஒப்பந்ததாரர்களும், இங்கு இருக்கக்கூடிய நகர பொருளாளர் மோகன், மாயகிருஷ்ணன், வீராசாமி உள்ளிட்டவர்களும் இங்கே கலந்து கொண்டுள்ளார்கள். அனைவரும் இந்த போராட்டத்திற்கு என்றும் இந்த நண்பர்களுக்காக உறுதுணையாக இருப்பார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்னப்பரூர், புதூர், பிஞ்சனூர், மேமாத்தூர் கிராமங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனையடுத்து பொதுமக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தரக்கோரி சின்னப்பரூர் சாலையில் செல்லும் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் ராஜ்குமார், மங்கலம்பேட்டை நகர செயலாளர் விடுதலை அம்பேத், நகர துணை செயலாளர் குமார், ஒன்றிய துணை செயலாளர் ராம்குமார்,
பட்டி கோட்டீஸ்வரன் புதூர்குமார் சுரேஷ் காட்டுபவர் கண்ணன் அகரம் சந்திரகாந்தம் அல்லிமுத்து வாலிபர் சங்க மாவட்ட குழு உறுப்பினர்கள் வேலுக்குமார் கிளை செயலாளர் சங்கர் சிவக்குமார் கார்த்தி முகிலன் பச்சைமுத்து அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள வெள்ளூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா நடைபெற்றது. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் அரசு முதல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தென்றல் கட்சியின் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாநில கருத்தியல் பரப்பு இணை செயலாளர் மோட்ச குணவழகன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் தங்க முருகானந்தம் மாவட்ட துணை செயலாளர் ஆதவன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட அமைப்பாளர் ஆம்பல் சரவணன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வீராசாமி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அண்ணாதுரை மாவட்ட விவசாய அணை செயலாளர் கதிரவன் ஒரத்தநாடு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆண்டவன் விவசாய அணை செயலாளர் ஜெய்சங்கர் ஒரத்தநாடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவாஜி ஒன்றிய துணை செயலாளர் பார்த்திபன் பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் மற்றும் கலைச்செல்வன் ஸ்டாலின் சிறுத்தை குரு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை.